மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? சோமா இருக்கிறீங்களா? சரி, நாங்கள் தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடம் சார்ந்து இலக்கண பகுதி சார்ந்த சில விளக்கங்களை வந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் வந்து ஏற்கனவே நாங்கள் கடந்த காணொளியில் வந்து தொடரொன்றை சந்து பிரித்து எழுதுகின்ற முறை, சொல்லொன்றை வைத்து பெயராகவும் வினையாகவும் வாக்கியம் அமைக்கின்ற முறை, வாக்கியம் அமைத்தல், அதே போல வாக்கியம் ஒன்றில் எழுவாய் பயனிலேயே இனங்காணுதல், இந்த மூன்று இலக்கண பகுதிகளை வந்து நாங்கள் படித்திருக்கிறோம். இந்த காணொளியில் வந்து நாங்கள் செய்வினை வாக்கியம் ஒன்றை செயற்பாட்டு வினையாக மாற்றி எழுதுகின்ற தன்மை குறித்து நாங்கள் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஆகவே வாருங்கள், அந்த பகுதி சார்ந்த விளக்கங்களோடு நாங்கள் இன்றைய வகுப்பில் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். சிறு பிள்ளைகள், நாங்கள் இப்பொழுது முதல்ல வந்து செய்வினை வாக்கியம் ஒன்றை செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றி எழுதுகின்ற முறை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பாக செய்வினை வாக்கியம் என்றால் என்ன, அதே போன்று செயற்பாட்டு வினை வாக்கியம் என்றால் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு விளக்கம் தெரிய வேண்டும். சரி, பாருங்க, செய்வினை வாக்கியம் அப்படி என்று சொன்னால் எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினை செய்வினை வாக்கியம் என்று சொல்லி அழைக்கப்படும். ஒரு வாக்கியத்திலே எழுவாய் கர்த்தாவாக, அதாவது கர்த்தா என்பது அந்த செயலை ஆற்றுகின்ற தன்மையிலே அது கர்த்தா என்று அழைக்கப்படுகிறது. ஆக அங்கு எழுவாயே கர்த்தாவாக அமைந்திருந்தால் அதனை செய்வினை வாக்கியம் என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். இந்த உதாரணத்தை பாருங்கள், தம்பி பந்தை அடித்தான். இந்த வாக்கியத்தில் எழுவாய் தம்பி பயனிலை அடித்தான், செயற்படு பொருள் பந்தை, அதனை நாங்கள் பந்து சக ஐ அல்லது அதனை வந்து பந்து சக ஐ என்று சொல்லி நாங்கள் அதனை பிரித்து பார்க்கலாம். இந்த வாக்கியத்தில் பாருங்கள் பிள்ளைகள், இந்த அடித்தான் என்பது எழுவாயாக இருக்கின்ற தம்பியால் செய்யப்பட்ட ஒரு செயல். அந்த அடிக்கின்ற செயலை செய்தது யார் என்று சொன்னால் தம்பி. ஆகவே அந்த தம்பி என்பது இந்த வாக்கியத்தில் எழுவாயாக வருகின்ற சொல். ஆக இங்கு அடிக்கின்ற செயலை செய்தது யார் என்று சொன்னால் தம்பி. அந்த தம்பி இங்கு எழுவாயாக அமைய பெற்றிருக்கின்றான். ஆகவே இங்கு எழுவாய் வந்து கர்த்தாவாக இடம்பெற்றிருக்கிறது. தம்பி தான் இங்கு அடிக்கின்ற செயலை செய்கின்ற கர்த்தா. எனவே இத்தகைய வாக்கியம் செய்வினை வாக்கியம் என்று சொல்லி அழைக்கப்படும். சரி, அடுத்தது செயற்பாட்டு வினை வாக்கியம் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தால் பாருங்க, செயற்படு பொருளை எழுவாயாக கொள்ளுகின்ற வினை செயற்பாட்டு வினை எனப்படும். எழுவாயை கர்த்தாவாக கொள்ளுகின்ற வினை செய்வினை வாக்கியம். இங்கு செயற்படு பொருளை எழுவாயாக கொள்ளுகின்ற வினை செயற்பாட்டு வினை என்று சொல்லி அழைக்கப்படும். செய்வினை வாக்கியத்தை வந்து நாங்கள் செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுகின்ற பொழுது சில அமைப்புகள் வந்து மாற்றம் வரும். பாருங்கள், செய்வினை வாக்கியத்திலே அமைய பெற்றிருக்கின்ற செயற்படு பொருள், அந்த செயற்படு பொருளாக இருக்கின்ற சொல் செயற்பாட்டு வினை வாக்கியமாக அமைகின்ற பொழுது அது எழுவாயாக வரும். எழுவாயாக வருகின்ற பொழுது அந்த சொல் வேற்றுமை உருவை இழந்து விடும். பொதுவாக உங்களுக்கு தெரியும், எழுவாய் பெயர் சொல்லினுடைய இயல்பு வேற்றுமை உருவை ஏற்காது. ஆனால் செயற்படு பொருளினுடைய இயல்பு வேற்றுமை உருவை ஏற்று வரும். அதேபோல எழுவாயாக அமைகின்ற சொல் நாங்கள் செயற்பாட்டு வினையாக மாற்றுகின்ற பொழுது ஆள் எனும் உருவை பெற்று அமையப்பெறும். அவை இதனையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த பாருங்கள், தரப்பட்டிருக்கின்ற செய்வினை வாக்கியத்தில் இருக்கின்ற வினையின் அடிச்சொல் செய்ய என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாய்ப்பாட்டு எச்ச வடிவத்தை பெற்று அமையப்பெறும். ஆக ஒரு செய்வினை வாக்கியத்தை நாங்கள் மாற்றுகின்ற பொழுது மூன்று படிநிலைகள் காணப்படுகிறது. முதலிலே செயற்படு பொருளை வந்து நாங்கள் எழுவாயாக மாற்ற வேண்டும். அடுத்தது வந்து எழுவாயாக அமைகின்ற சொல் ஆளுருவை பெற்று அமையப்பெறும். அடுத்தது தரப்பட்டிருக்கின்ற செய்வினை வாக்கியத்தினுடைய வினையினுடைய அடிச்சொல் செய்ய எனும் வாய்ப்பாட்டு எச்சத்தை பெற்று அமையப்பெறும். இந்த மூன்று விடயங்களை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். இதனை நாங்கள் இப்பொழுது உதாரணத்தின் வாயிலாக இங்கே தெளிவுபடுத்திக் கொள்வோம். சரி, தம்பி பந்தை அடித்தான் எனும் இந்த செய்வினை வாக்கியத்தை வந்து நாங்கள் செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றி எழுதும் போது பாருங்கள், பந்து தம்பியால் அடிக்கப்பட்டது எனவாறு அமையும்.
அது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பாருங்கள். செய்வினை வாக்கியத்திலே செய்யப்படு பொருளாக காணப்பட்டது எது என்று சொன்னால் பந்து. அந்த பந்தை நாங்கள் செயற்பாட்டு வினையாக மாற்றுகின்ற பொழுது அது எழுவாயாக அமையப்படுகிறது. ஆக அந்த பந்தை எனும் சொல்லிலே பந்து சக ஐ என்று சொல்லி ஐயுறுப்பு காணப்படுகிறது. ஆக அது எழுவாயாக வருகின்ற பொழுது அந்த ஐயுறுப்பை இழந்து நேரடியாக அது பந்து என்று அமையப்படும். சரியா? இங்கே பாருங்கள், அடுத்ததை பாருங்கள். செய்வினை வாக்கியத்திலே எழுவாயாக அமைந்த தம்பி எனும் சொல் இப்போது ஆளுருவை பெற்று வருகின்ற பொழுது அது தம்பியால் என்று சொல்லி அமையும். இங்கே பாருங்கள், அடுத்ததை பாருங்கள். அடுத்ததாக இங்கு அடிக்கப்பட்டது என்பதில் அடி என்கின்ற ஒரு வினையெச்சம் காணப்படுகிறது. அந்த அடி என்பதோடு செய்ய எனும் வாய்ப்பாட்டின் எச்சத்தை அது பெற்று அடிக்கப்பட்டது என்று சொல்லி அமையப்படும். ஆகவே பாருங்கள், பந்து தம்பியால் அடிக்கப்பட்டது. இவ்வாறு செயற்பாட்டு வினையினுடைய வடிவம் அமையப்படும். தம்பி பந்தை அடித்தான் என்பது செய்வினை வாக்கியம். அதனை நாங்கள் மாற்றி செயற்பாட்டு வினையாக எழுதுகின்ற பொழுது பந்து தம்பியால் அடிக்கப்பட்டது என்று சொல்லி அமையும். அடுத்ததாக வந்து இந்த செய்வினை வாக்கியத்தை வந்து செயற்பாட்டு வினையாக மாற்றுகின்ற பொழுது இன்னும் ஒரு வடிவத்தை பின்பற்றலாம். இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படாவிட்டாலும் சில மாணவர்களுக்கு வந்து இந்த வடிவம் இலகுவானதொரு வடிவமாக காணப்படும். செய்வினை வாக்கியத்தை செயற்பாட்டு வினையாக மாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு இலகு தன்மையை இந்த வடிவம் கொடுக்கும் என்பதனால் இந்த விளக்கத்தையும் நான் உங்களுக்காக தருகிறேன். பாருங்கள், தம்பி பந்தை அடித்தான், இது வந்து செய்வினை வாக்கியம். இதனை வந்து நாங்கள் தம்பியால் பந்து அடிக்கப்பட்டது என்று இன்னும் ஒரு செயற்பாட்டு வினை வடிவமாகவும் நாங்கள் காண்பிக்கலாம். செயற்பாட்டு வினையினுடைய வடிவம் இங்கே சரியாக பின்பற்றப்படுகிறது, ஆனால் சில சொற்கள் இடம் மாறி அமையப்பெற்றிருக்கிறது, அவ்வளவுதான். இங்கே பாருங்கள், இங்கு எழுவாயாக இருக்கின்ற தம்பி எனும் சொல்லோடு ஆள் எனும் உருவு இணைந்து வருகிறது. இங்கே பாருங்கள், தம்பியால். அடுத்து பாருங்கள், பந்தை எனும் செயற்பட பொருள் ஐயுருவை இழந்து பந்து எனவாறு அமைகிறது. இங்கே பாருங்கள், அடுத்து நாங்கள் அடுத்தது வந்து அடி எனும் சொல்லோடு வந்து செய்ய எனும் வாய்ப்பாட்டு எச்சம் பெற்று அடிக்கப்பட்டது எனவாறு இங்கே அமைகிறது. ஆக தம்பியால் பந்து அடிக்கப்பட்டது எனும் இந்த வடிவத்தையும் நாங்கள் செயற்பாட்டு வினை வடிவமாக கருதலாம். ஏற்கனவே நாங்கள் பார்த்த பந்து தம்பியால் அடிக்கப்பட்டது என்கின்ற வடிவத்தை நாங்கள் கொஞ்சம் முதன்மைப்படுத்தி எழுதினால் நல்லது. அல்லது அந்த வடிவத்தை இனங்காண்பதில் சில இடர்பாடுகள் இருந்தால் நீங்கள் இந்த வடிவத்தை இலகுவாக பின்பற்றலாம். சரி, இப்பொழுது நாங்கள் சில உதாரணங்களை வந்து இங்கே பார்த்து கொள்ளலாம். இங்கே பாருங்கள், புகழேந்தி நலவெண்பாவை பாடினார். இந்த செய்வினை வாக்கியத்தை வந்து நாங்கள் செயற்பாட்டு வினையாக மாற்றுகின்ற பொழுது பாருங்கள், ஒன்று நலவெண்பா புகழேந்தியால் பாடப்பட்டது, இது ஒரு முதன்மையான வடிவம். அல்லாது விட்டால் நாங்கள் அடுத்ததாக பார்த்த புகழேந்தியால் நலவெண்பா இயற்றப்பட்டது, இப்படியும் அதனை எழுதிக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்கள், நான் கவிதை இயற்றினேன். அதனுடைய வடிவத்தை பாருங்கள், கவிதை என்னால் இயற்றப்பட்டது, என்னால் கவிதை இயற்றப்பட்டது. மூன்றாவது, மாடுகள் வயலை உழுதன. இதனுடைய வடிவத்தை பாருங்கள், வயல் மாடுகளால் உழப்பட்டது, மாடுகளால் வயல் உழப்பட்டது. அடுத்தது பாருங்கள், கரிகாத் சோழன் கடாரம் வென்றான். இதனை நாங்கள் மாற்றி எழுதுகின்ற பொழுது ஒன்று கடாரம் கரிகால் சோழனால் வெல்லப்பட்டது, மற்றையது கரிகால் சோழனால் கடாரம் வெல்லப்பட்டது, இப்படியும் அதனை எழுதலாம். சரி, அடுத்தது பாருங்கள், மாலா இரண்டு பழங்களை பறித்தாள். இரண்டு பழங்கள் மாலாவால் பறிக்கப்பட்டன, அதே போல மாலாவால் இரண்டு பழங்கள் பறிக்கப்பட்டன. ஆக இவ்வாறு வந்து நாங்கள் செய்வினை வாக்கியம் ஒன்றை செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றி எழுதுகின்ற தன்மையினை கண்டுகொள்ள முடியும். ஆக இதிலே எதுவிதமான கடினமும் இல்லை மாணவர்களே. சரியாக இதனுடைய அமைப்பை இனங்கண்டால் நாங்கள் எழுதிக்கொள்வதிலே இடையூறு இருக்காது. ஆகவே இந்த இரண்டு அமைப்புகள் இரண்டில் உங்களுக்கு எது இலகுவாக இருக்கிறதோ அதனை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள். சரி, இதில் இன்னும் ஒரு விடயம், பெரும்பாலும் செய்வினை வாக்கியத்தை தந்து செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றி எழுதுக என்று சொல்லித்தான் வினாவானது அமையப்படும். சில சமயங்களில் செயற்பாட்டு வினை வாக்கியத்தை தந்து அதனை செய்வினை வாக்கியமாக மாற்றி எழுதுக
என்று சொல்லி கூட கேட்கலாம். அவ்வாறு வந்தால் நீங்கள் அதிலே குழம்ப தேவையில்லை. சரி, இந்த உதாரணத்தை பாருங்கள். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இது ஒரு சேப்பாட்டு வினை வாக்கியம். இதனை நாங்கள் செய்வினையாக மாற்றுகின்ற பொழுது பாருங்கள், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இது செய்வினை வாக்கியம். நாங்கள் நேரடியாக செய்வினை வாக்கியத்தை பின்னர் சேப்பாட்டு வினையாக மாற்றுகின்ற பொழுது தரப்பட்ட செய்வினை வாக்கியம் அமையப்படும். ஆகவே திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது என்பதை நாங்கள் செய்வினையாக மாற்றுகின்ற பொழுது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இவ்வாறு அமையப்படும். ஆகவே பெரும்பாலும் செய்வினை வாக்கியத்தை தந்து செயற்பாட்டு வினையாக மாற்றுக என்று சொல்லி வினாவானது கேட்கப்படுகின்றது. சில சமயங்களில் செயற்பாட்டு வினையாக தந்து அதனை செய்வினையாக மாற்றி எழுதுக என்றும் வினவப்படலாம். ஆகவே நீங்கள் அந்த வினாவை வாசிக்கின்ற பொழுது சரியாக அதனை வாசித்து கிரகிக்க வேண்டும். சரி, ஆகவே நாங்கள் இந்த காணொளியில் வந்து இங்கே செய்வினை வாக்கியத்தை செயற்பாட்டு வினையாக மாற்றுகின்ற முறைகளை தன்மையினை வந்து சில உதாரணங்கள் வாயிலாக பார்த்திருக்கிறோம். அடுத்த காணொளியில் மற்றொரு இலக்கண பகுதி சார்ந்த விளக்கங்களோடு உங்களோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.